கலைச்செல்வி என் கூட ரகுன்றவர் வந்து ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்தினாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லி 2 வருஷம் இருந்தார். வெட்டிங் ரிங்கெல்லாம் வாங்கி எல்லாமே என் கூடயே இருந்தார், எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. இப்போ திடீர்னு ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்படுத்தி என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கான கம்ப்ளைண்ட்டை நான் வந்து பலவரம் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது அவங்க எடுக்கலை, அதுக்கான எதுவும் எடுக்கலை. நீ மகளிர் ஸ்டேஷன் போனாங்க, மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாதம் ஆகுது, இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ரகுன்றது வந்து எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாரு. இங்கேருந்து நீ இந்த ஊர் விட்டு காலி பண்ணிவிட, ஆதாரங்களெல்லாம் அழிச்சிட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அது உன்னை சாவடிச்சிடுவோம் அப்படின்றாங்க. எனக்கு வந்து இப்போ பல்லாவரத்தில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அந்த 3 நாளாக எனக்கு வந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுறாரு. இதனால தான் நான் வந்து பல்லாவரத்தில் திருப்பி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். இன்னும் கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் எந்த சிஎஸ்ஆரும் வழக்கம் போட்டு கொடுக்கல, இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைங்க, எனக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு வேணும்னு நான் இங்கே உட்காந்து தர்ணா போராட்டம் தாங்க. இன்றைக்கி நான் என்னாரா இருந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு வேணும். நான் 2 மாசமாக சுற்றி நிற்கிறேங்க. இந்த ஸ்டேஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் நவம்பர் 16ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வண்டியை பிடிங்கிட்டான் அவன் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்போ கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பவும் வந்து எப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னோட கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் நான் இங்கே உட்காந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு எனக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கலன்னு நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்.